வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். வியூலேருந்து மற்றும் ஒரு புதிய டிவி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போன வருஷம் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியை வந்து ஒரு பெரிய சைஸில் அவங்க லான்ச் பண்ணாங்க. இப்போது அதே டிவியை சின்ன சைஸில், சின்ன சைஸ்னால் இதுவும் பெருசு தான், 55, 65 மற்றும் 75 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட புதிய ப்ராசஸரோட புதிய ப்ராசஸிங் கேமிங் இன்ஜின்லாம் வச்சு நிறைய அம்சங்களோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விவரங்கள் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வியூனுடைய மாஸ்டர்பீஸ் க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸு. இதில் வந்து மூணு மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மூணு மாடல்ஸ்க்கான ப்ரைஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸில் அவங்க என்னடா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பென்சிவெலாம் இல்லைங்க, அதுக்கு ஏத்தாப்பில் உள்ளுக்குள்ளே நிறைய அம்சங்கள்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன அம்சங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரிசையை விவரமாக சொல்கிறேன். முதல்ல வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போகிறது அப்படிங்கிறதுனால டிசைனுமே ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடி இருக்குது. இந்த மெட்டல் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அலுமினியம்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அர்மானி கோல்டு பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. பின்னாடி நம்ம தொட்டு பார்க்குறதுக்கும் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்குது. இன்ஃபேக்ட் பின்புறத்தில் சப்வூஃபர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த டிவியை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணலாம், டேபிள் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். டெஸ்க் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட்ஸினுடைய குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிவிக்கு இந்த முன்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லைட் இருக்கும். இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார் ஃபீல்டு மைக் இது. கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் இன்வோக் பண்ணணும் அப்படின்னா ஹே கூகுள்னு சொன்னாலே போதும், இருக்கக்கூடிய அந்த மைக் வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் கமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லிசன் பண்ணி உங்களுடைய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ அம்சங்களும் இருக்கக்கூடிய இந்த டிவியில் பின்புறத்தில் என்னெல்லாம் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். டிவியோட பின்புறத்தில் சைடு வாக்கில் இரண்டு யூஎஸ்பி டைப் ஏக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நாலு ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் இருக்குது. நாலு போர்ட்ஸுமே 4K 120Hz வரைக்கும் இன்புட் வாங்கக்கூடிய ஒரு போர்ட்ஸ். இது தவிர ரெகுலர் ட்ரெடிஷ்னல் கேபிள் டிவி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆண்டனா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏபி இன்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. டிவியோடைய பின்புறத்தில் லேன் போர்ட்டும் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டுக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு சைஸ் டிவியிலையும் போர்ட் பார்த்தீங்கன்னா காமன் போர்ட்ஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. மூணுலேயுமே பின்புறத்தில் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட லொக்கேஷன் பாருங்கள். பட் பின்புறத்தில் இருக்கிற போர்ட்ஸை விட எனக்கு பின்புறத்தில் தென்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர், சப்வூஃபர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த வியூ டிவியில் அவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் என்னதான் சவுண்டு குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே நான் எல்லா வீடியோலும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு ரிச்சான ஒரு பேஸ் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ வேணும்னா ஒரு சவுண்ட் பார் இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த டிவிக்கு உண்மையிலுமே சவுண்ட் பார் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு அவ்வளோத்துக்கு ஒரு சவுண்டு குவாலிட்டி இதில் நல்லாவே இருக்குது. சவுண்டு குவாலிட்டி ஒரு சாம்பிள் நீங்கள் பாருங்கள். ஆடியோ பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே 4.1 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 100W ஸ்பீக்கர், 4 மாஸ்டர் ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டால்பி டிஜிட்டல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. டால்பி அட்மாஸ் கூட இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவியில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிச்சான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு டிவிங்கிறப்போ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே விஷயம் கிடையாதுங்க, அதில் வந்து இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. யூஷுவலாக வியூனுடைய பேனல்ஸோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நம்மளுடைய ரிவ்யூஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய பேனல் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ரிவ்யூ மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து வாங்கியிருக்காங்க, அவங்களுக்குமே இந்த அவங்களுடைய குவாலிட்டியை பற்றி தெரியும். ஆனால் அதே குவாலிட்டியை பன்மடங்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பீஸ் க்ளோ சீரீஸில். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் இதில் இருக்குது. HDR10க்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 800 nits வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதனுடைய பிளாக் லெவல்ஸ் ரொம்ப ஒரு டீப்பான பிளாக் லெவல்ஸ், கலர்ஸுடைய வைப்ரன்ஸ் பிளாக் நல்லா இருக்கிறதுனால வைப்ரன்ஸுடைய தூக்கலை காமிக்கும். ஓவர் சச்சுவேஷன் கிடையாது, பட் கலர்ஸ் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப இதமாகவும் ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது.
இன்னைக்கு ஒரு 4K டிவி இல்லாட்டி ஒரு 65 இன்ச் ஒரு 50 இன்ச் டிவி வாங்கினாலே நம்ம மக்கள் மனசில் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா அப்ஸ்கேலிங் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரும்பாலான டிவிஸ் அன்லெஸ் நீங்கள் டியர் 1 அதாவது சாம்சங் சோனி எல்ஜி அந்த மாதிரி பிராண்டுக்கு போனால் ஒழிய மற்ற எந்த டிவியிலுமே அப்ஸ்கேலிங் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இந்த டிவியில் ஓரளவுக்கு அப்ஸ்கேலிங்கான சப்போர்ட் இருக்குது. 480p கண்டென்ட்டும் 720p கண்டென்ட்டும் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து MEMC சப்போர்ட் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் இருக்குது, பட் நேட்டிவாகவே உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷருக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு மூவி டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறப்போ அந்த படம் பர்டிகுலர் ஃப்ரேம் எப்படி இருக்கணும், அதோடைய கலர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறப்போ இந்த டிவிக்குன்னு ஒரு ப்ராசஸிங் இன்ஜின்லாம் இருக்கும், அது மாற்றிருச்சுன்னா அந்த படத்தோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்காம போகும் அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு இருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ம் மேக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஃபில்ம் மேக்கர் எந்த மாதிரியான செட்டிங்ஸில் அவங்க ரெக்கார்டிங் பண்ணாங்களோ அது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை, அந்த இவங்க எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு நேச்சுரலாக அந்த பிக்சர் எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு மோட் உங்களுக்கு கிடைக்கும். சினிமா பிரியர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, கேமிங் பிரியர்களுக்கும் இந்த டிவியில் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. AMD-னுடைய ஃப்ரீசிங் சப்போர்ட் இருக்குது, 120Hz ரெஃப்ரெஷர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, HDR கேம் பிளே மோட்னு தனியாக ஒரு மோடே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம விளையாடுறப்போ HDMI 2.2லாம் இருக்கிறப்போ ரியலா உங்களுக்கு ஒரு PS4யோ இல்ல ஒரு PS5யோ இல்ல கனெக்ட் பண்ணி நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா 4K தரம் 120fps நீங்க கேம் நீங்க விளையாடலாம். எக்ஸ்டர்னல் கேமிங் கன்சோலுக்கான சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இதுல கூட நீங்க கேம் விளையாடுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்கன்னா இதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. GPU இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, APU இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தவிர உள்ளுக்குள்ள 3GB கான RAM இருக்கு, 16GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்மே பாத்தீங்கன்னா ஒரு புதிய பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஓவரால் இன்ஜினுடைய அந்த திறன்மே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பெக்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த டிவியினுடைய கம்பேரிசன் இதை வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இதே ரேஞ்சில் கொஞ்சம் டாப் எண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிவி, எல்லாரும் நானே பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்ச ஒரு டிவி பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோடைய ஃப்ரேம் டிவி. டிவி பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி, சாம்சங் ஃப்ரேம் டிவியோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கம்பேரிசன் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை பற்றின ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் பாருங்கள். இந்த இரண்டு டிவிக்குமே வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த வித்தியாசங்கள்லாம் பார்த்தேன், பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய ஒவ்வொரு கலரினுடைய அந்த நுணுக்கங்கள், அதோடைய கிளாரிட்டி, அந்த வுட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் லெவல்ஸ் எல்லாமே எவ்வளவுத்துக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத VU டிவியில் பார்த்தா தெரியுது. அதோடைய கிளாரிட்டி, அந்த டெப்த்து, அந்த கலர்ஸுடைய டீட்டெயில்ஸ், பிக்சருடைய டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கலர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த VU டிவியில் பெட்டராக இருக்குது. அந்த கலர்ஸ்னுடைய ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம், அந்த ரிச்னஸ் அந்த ஒரு பிளாக் லெவல்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது VU டிவியில். இது பார்த்திங்கன்னா ஒரு டால்பி விஷன் கண்டென்ட், டால்பி விஷன் கண்டென்ட்டுக்கான லைசன்ஸ் இல்லாததுனால சாம்சங் டிவியில் சுத்தமாக உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த VU மாஸ்டர் பீஸில் வந்து உங்களுக்கு டால்பி விஷனுக்கான லைசன்சிங் இருக்கிறதுனால அதோடைய கலரினுடைய கிளாரிட்டி பாருங்கள். இந்த டிவியில் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய அஃபிஷியல் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கான சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன்ஸ் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலுமே இந்த ரிமோட் கண்ட்ரோலில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வயது நேரம் தானே சரி, அந்த ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. ரிமோட் கண்ட்ரோலுடைய குவாலிட்டிலையுமே மெட்டல் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரீமியம் டிவியில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து அவங்க அட்டென்ஷன் அவங்க பே பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆல்ரைட், ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கிற இந்த டிவியினுடைய விலை விவரங்கள் நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த டிவி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் எல்லா விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். VU Masterpiece Glo டிவியினுடைய அறிமுக விமர்சனம் தான். இந்த டிவி நமக்கு ரிவ்யூக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம செட்டப் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா முழு விமர்சனம் போடுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் உடையப்பது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.